அஸ்லாம் வெல்கம் டு யாஸ் குக்கிங் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி சில்லி பரோட்டா செய்யலாம்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த சில்லி செய்ய நம்ம நார்மலாக செய்கிற பொரோட்டாலையும் நம்ம செய்யலாம் இல்லைன்னா மைதா ஷீட்டு சிக்கன் ரோல் சமோசாவுக்கு மேலே லேயர் மாதிரி இருக்கும்ல அந்த ஷீட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நம்ம செய்யலாம் இந்த ஷீட் எப்படி செய்யணுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்க்காதவங்க பார்த்துட்டு பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இல்லைனா நீங்கள் நார்மல் பரோட்டாலேயே இதே ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சிக்கன் ரோல் செஞ்சுட்டு பேலன்ஸ் இருந்த ஷீட்டை வச்சு இப்போ நான் வந்து சில்லி பரோட்டா செய்ய போகிறேன் பேலன்ஸ் இருந்த மைதா ஷீட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பொன்னிறம் வரை நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இருந்த எல்லா ஷீட்டையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தக்காளியை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு பெரிய வெங்காயத்தை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு குட உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆயிலில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் தெரிக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க தக்காளி அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் டூ மினிட்ஸ் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க மசாலா எல்லாம் வெஜிடேபிள்ஸோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி தண்ணி வத்துற வரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க வெஜிடேபிள்ஸ்லாம் நல்லா குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் தேவையில்ல நம்ம டொமேட்டோவாக அரைச்சி ஊற்றிட்டோம் இல்லைனா நீங்கள் டொமேட்டோ அரைச்சி ஊற்றாமல் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மைதா ஷீட் ஆட் பண்ணிக்கலாம் மைதா ஷீட் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா புரோட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மைதா ஷீட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி புரோட்டா கிடைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா மைதா ஷெட்டையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளித்து ஆட் பண்ணியாச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மல்லி இலைகளை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் வரை நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி பரோட்டா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதோட இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்